தமிழகம் கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்றுடன் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைகிறது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அஸ்ஸாம் மேற்குவங்கம் தமிழ்நாடு கேரளா ஆகிய நான்கு மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன அஸ்ஸாம் மேற்குவங்கத்தில் ஏற்கனவே இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன இந்த மாநிலங்களில் மூன்றாம் கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் நாற்பது தொகுதிகளிலும் மேற்குவங்கத்தில் முப்பத்தி ஒரு தொகுதிகளிலும் மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன தமிழகத்தில் இன்றிரவு ஏழு மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இதனால் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள இருநூற்றி நான்கு தொகுதிகளில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் அஇஅதிமுக பிஜேபி பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இணைந்து மற்றொரு கூட்டணியாகவும் போட்டியிடுகின்றன இதேபோல் அமமுக தேமுதிக இணைந்து ஒரு அணியாகவும் நடிகர் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சிகள் இணைந்து ஒரு அணியாகவும் போட்டியிடுகின்றன சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் ஏற்கனவே தமிழகம் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தியும் தமிழகத்திற்கு வருகை தந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் மேற்கொண்ட தீவிர தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இரவு ஏழு மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்களும் அந்தந்த தொகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் நடைபெறும் வாக்குப்பதிவை முன்னிட்டு எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்குச்சாவடிகளுக்கு மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பணிகள் தொடங்கியிருப்பதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல் புதுச்சேரி கேரளா மற்றும் அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது